திமுகவின் மக்கள் விரோத மற்றும் ஜனநாயக விரோத போக்கை மக்களிடையே எடுத்து சென்று சட்டமன்ற தேர்தலை சந்திக்குமாறு அதிமுக மாவட்ட செயலாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலையில் நடந்த இந்த கூட்டத்தில் அதிமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அப்போது வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான உத்திகள் குறித்தும் மாவட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்துவது பற்றியும் கூட்டணி குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைப்பு செயலாளர் டி ஜெயக்குமார் கடந்த தேர்தல்களில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக ஏமாற்றியதை மக்களிடையே எடுத்து சென்று பிரச்சாரம் செய்யுமாறு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக கூறினார். இந்த மக்கள் விரோத போக்குகளெல்லாம் நம்முடைய கழகத் தோழர்கள் ஒரு களப்பணியாற்றி அதன் மூலம் இன்றைக்கு ஒரு கடுமையான அதிருப்தி திமுக மேல் இருக்கின்றதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலம்தான் அது முழுமையான அளவுக்கு நமக்கு வந்து கை கொடுக்கும். எனவே அந்த பணியை நீங்கள் வந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி கழக மாவட்ட கழக செயலாளர்களுக்கு பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து அறிவுரை வழங்கினார் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நடிகர் விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து விவாதிக்கப்படவில்லை என்ற ஜெயக்குமார், தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்கள் இருப்பதால் கூட்டணி பற்றி அப்போதுதான் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கிறாரு, அதுல அவர் பேசும்போது எந்த இடத்துலயுமே அதிமுக விமர்சிக்கல. அதாவது இப்போ இதுக்கு பொதுச்செயலாளர் வந்து விரிவாக பதில் சொல்லிட்டிருக்காரு. ஏன்னா எங்களை பத்தி பேசலைன்னா ஒரு சிறப்பான ஆட்சி கடந்த காலத்தில் நடத்தப்பட்டு கட்சி வந்து சிறப்பான முறையில் வழி நடத்தும் போது எப்படி வந்து விமர்சனம் வரும்?